ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி தீபாவளிக்கான ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளினாலே முறுக்கு, ஜிலேபி, லட்டு, பாதுஷா, மைசூர் பாக், குலாப் ஜாமுன், இது போல் எல்லா வெரைட்டிஸும் ஆஃப் ஸ்நாக்ஸ் தான் நம்ம சாப்பிட போகிறோம். எல்லா குழந்தைங்களுக்குமே பட்டாசுக்கு அடுத்ததாக இது போல் வெரைட்டியாக ஸ்வீட் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு தீபாவளியோட இன்னொரு ஸ்பெஷல் ஸ்வீட் தான் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடையில் கிடைக்கிற மைசூர் பாக் போலவே நல்லா சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பவுலில் ஜலடை வச்சு ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவை நல்லா ஜலிச்சு எடுக்க போகிறோம். மைசூர் பாக் செய்கிறதுக்கு கடலை மாவு கண்டிப்பாக ஜலிக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு பூ போல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த கடலை மாவில் அரை டம்ளர் நான் கோல்டு வினர் தான் சேர்த்திக்கிறேன். ஆரம்பத்திலேயே கடலை மாவில் இது போல் எண்ணெய் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிட்டோம் அப்படின்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக கட்டி தட்டாமல் மைசூர் பாகை கிண்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கடலை மாவை நான் எந்த அளவுக்கு எண்ணெயிலே நல்லா கலந்து எடுத்திருக்கேன்ட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் போல் இருக்குது பாருங்கள். இதை ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு கடாயில் அதே டம்ளரில் அரை டம்ளர் நெய் எடுத்துக்கலாம். இந்த நெய்யே போதுமானதாக இருக்கும். இன்னொரு பேனில் 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி சர்க்கரையை தண்ணியிலையே நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கரண்டி வச்சு அப்பப்போ கலந்துட்டு சர்க்கரையை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சர்க்கரை பாருங்கள் நல்லாவே இது போல் தண்ணியில் கரைஞ்சி வந்திருக்கு. ஃப்ளேம் ஹைலியே வச்சு ஒரு கம்பி பதத்தை விட இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு சர்க்கரைப்பாக நல்லா கரைச்சி எடுக்கணும். நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு கையை வச்சு இது போல் நல்லா அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை ஊற்றிக்கலாம். கடலை மாவை இது போல் எண்ணெயில் கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா பிகினர்ஸ் கூட கட்டிகள் இல்லாமல் நல்ல சம அளவில் சர்க்கரை பாகோடு சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். சர்க்கரை பாகில் நல்லா முழுமையாக கலந்த உடனே இன்னொரு ஃப்ளேமில் நெய் ஊற்றின கடாயை வச்சுட்டு நெய்யை உருக்கி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு குழிக்கரண்டியாக நெய்யை எடுத்து மைசூர் பாகில் ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். நெய் சூடாக இருக்கும்போது கடலை மாவு நல்லா பபிள்ஸ் வந்து நல்லா வெந்து வரும். இது போல் செய்யும்போது கடலை மாவு நல்லாவே உபரியாட்டம் வரும். மைசூர் பாகோட குவான்டிட்டி ஜாஸ்தியாகும். கடலை மாவை நல்லா கலந்துட்டு பேனில் ஒட்டாமல் வரணும். நெய்லையும் எண்ணெய்லையும் கடலை மாவு நல்லா வெந்து வந்து அதுக்கப்புறமா நெய்யும் எண்ணெயும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மைசூர் பாக் ரெடி ஆயிருக்கு. ஒரு 50% ஆறினதுக்கு அப்புறமா வேணுங்கிற ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கடையில் எந்த ஷேப்பில் மைசூர் பாக் கிடைக்குதோ அந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சுலபமாக கட் பண்ணிடலான்ட்டு. இதிலிருந்து ஒரு மைசூர் பாக் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா நெய்யும் எண்ணெயும் கலந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நல்லா வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய அளவுக்குள்ள கன்சிஸ்டன்சியில் மைசூர் பாக் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குன்னு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இது போலவே மைசூர் பாக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மைசூர் பாகை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு இதை பார்த்தாவே தெரியும் சூப்பராக இருக்கும்னு.